ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஃபில்டர் வந்து எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, சம் ஃபில்டர் இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து எப்படி பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து சாகாமல் எப்படி இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி வந்து நம்மளோட சம்பில் வைக்கிறது, அதுக்கப்புறமே சம் ஃபில்டரில் மீடியாஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ மீடியாஸை மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சி செக்ஷன் மட்டும் க்ளீன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து சில பேர் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மிஸ்டேக் என்ன? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சம் ஃபில்டரை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயமும் சொல்ல மறந்த விஷயமும் சேர்ந்து ஒட்டுக்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து சம் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்சனுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சம் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து இந்த சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து முழுசாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்களா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் எப்பயுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அன்றைக்கி சம் ஃபில்டர் ஆர் வந்து உங்களுடைய கேனிஸ்டர் ஆர் வந்து உங்கள் டாப் ஃபில்டர் மூணுமே வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் சம்பு, கேனிஸ்டர், டாப் ஃபில்டர் மூணுமே க்ளீன் பண்ணுற அன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, சரிங்களா. அது எப்பயுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அன்றைக்கி ஃபில்டர்ஸ் கழுவுறதும் ஃபில்டர்ஸ் கழுவுற அன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு டூ டேஸ் கழிச்சு வேணால் ஃபில்டர்ஸ் கழுவலாம், ஃபில்டர்ஸ் கழுவிட்டு டூ டேஸ் கழிச்சு வேணால் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபில்டர்ஸ் எல்லாம் கழுவும் போது வந்து கண்டிப்பாக வந்து எதை வேணால் கழுவலாம். ஸோ டேங்கை கூட கழுவலாம், நீங்கள் மீடியா செக்கானது கொண்டு கழுவவே கூடாது. ஸோ மீடியாஸ் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்கக்கூடிய வாட்டரை எடுத்து ஜஸ்ட் சோக் பண்ணிவிடு. நீங்கள் அதுக்கப்புறமே தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் சம்பளையோ அல்லது வந்து உங்கள் டாப் ஃபில்டர்லையும் வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்கானதை கொண்டு ஃப்ரெஷ் வாட்டரில் வந்துட்டு உங்களோட மீடியா செக்கானதை கொண்டு கழுவக்கூடாது. ஸோ சம் ஃபில்டரை பொறுத்தக்கையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக்கல் செக்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா பயோ செக்ஷன், அதுக்கப்புறமே கெமிக்கல் செக்ஷன், அதுக்கப்புறமே ஃபைனலி பார்த்தீங்கன்னா மோட்டார் செக்ஷன். இப்படி பார்த்தீங்கன்னா நாலு செக்ஷன் இருக்குது. ஸோ என்னுடைய சம்பளை நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஷன் இருக்குது, பயோ செக்ஷன் இருக்குது, கெமிக்கல் செக்ஷன் மட்டும் இல்லை, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் செக்ஷன் இருக்குது. ஸோ வந்து என்னோடய சம்பில் வந்து நான் என்னென்ன மீடியாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு என்னோடய சம் ஃபில்டரோட சைஸ் சொல்லிடுறேன். 2 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25, பிரெத்து பார்த்தீங்கன்னா 1 feet, சரிங்களா. ஸோ இந்த சம் ஃபில்டரில் வந்து செராமிக் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன், செராமிக் ரிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், செராமிக் பால் யூஸ் பண்ணியிருக்கேன், பயோ பால் யூஸ் பண்ணியிருக்கேன், லாவா ராக் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ வந்து இவ்வளோ மீடியாஸ் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ மீடியாஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பவுச் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பவுச் இல்லாமல் நீங்கள் சம் ஃபில்டரில் எக்கானதை கொண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மீடியாஸ் ஆட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சம் ஃபில்டர் பாட்டம் கிளாஸ் உடையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மோட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கில் வரக்கூடிய 4100 அப்படிங்கிற 45 watts பவர் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் வந்து நான் சம்ப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனுடைய ஃப்ளோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 75% ஃப்ளோ வந்தால் போதுமானது. ஏன்னா என்னோடய டேங்க் வந்து கொஞ்சம் சின்ன டேங்க் தான். ஸோ அதுக்கேற்ற ஃப்ளோ இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த 4100 அப்படிங்கிற பவர் ரேட்டை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோவையும், ஸோ அதுக்கப்புறமே இப்போ வந்து டேங்க்கில் இருந்து சம்புக்கு போகக்கூடிய டை பைப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்காத பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய சம் ஃபில்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சம் ஃபில்டர். ஸோ இதனுடைய லென்த் வந்து 2 feet, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25, பிரெத்து பார்த்தீங்கன்னா 1 feet, சரிங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சம்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெர்மோகோல் ஷீட் போட்டிருக்கேன். ஸோ என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தெர்மோகோல் வந்து எவாப்ரேஷன் ஆகக்கூடிய வாட்டர் வந்து மறுபடியும் வந்து சம்புக்கே வந்து ரிட்டர்ன் கொண்டாந்துடும், சரிங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கொசுவெலாம் வந்து எக்லே பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து இதில் வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராது, சரிங்களா. ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சம் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது வந்து லைட்டாக ஸ்மெல் வரும், சரிங்களா. ஏன்னா வந்து எவ்வளோ மீடியாஸ் இருக்குது, ஸ்பாஞ்ச் இன்ஜெக்ஷன் வந்து ஃபுல்லாக அழுக்கு ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி தெர்மோகோல் ஷீட் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம சம் ஃபில்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து செக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பயோ செக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோட்டார் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செராமிக் பாலு, செராமிக் ரிங்கு, லாவா ராக்ஸு, பயோ பாலு, செராமிக் ரிங், இப்படி வந்து நான் கலந்து எல்லா மீடியாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து சம்பை க்ளீன் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து டஸ்டி வாட்டர் வந்து மீடியாஸில் வந்து லைட்டாக அக்கறை ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ வந்து சம்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ சம்பை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து மீடியாஸ்லாம் ஃபுல்லாக கழுவி போடப்படுறது கிடையாது. ஸோ மீடியாஸ் எப்படி கழுவி போடுறது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சம்ஃபில்ல கூடிய மீடியஸை நம்ம கழுவலை சரிங்களா. இப்போ வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் மட்டும் கழுவும் போது சில பேர் வந்து சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இப்போ வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் க்ளீன் பண்ணக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீடியாஸில் வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன்லேருந்து மீறி வரக்கூடிய வாட்டர் சரிங்களா. இது வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன், இதில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக நிறையா இருக்கும் சரிங்களா. அதை வந்து நம்ம ஸ்பாஞ்சு போட்டு கீழே தடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்ட்டிஷன், அதாவது ஸ்பாஞ்ச் செக்ஷனுக்கும் மீடியஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் சரிங்களா. இதுதான் வந்து சேஃப்டியான ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் செக்ஷன் எடுக்கும்போது இருக்கக்கூடிய டஸ்ட் வாட்டரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துக்கு வந்துடும், அதாவது இப்படி வந்துடும் சரிங்களா. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் வாட்டர் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பாஞ்ச் செக்ஷன் அதாவது இப்போ வந்து நீங்கள் மீடியஸை வந்து க்ளீன் பண்ணதாக மனசு வச்சுக்கலாம். ஸ்பாஞ்ச் செக்ஷன் மட்டும் க்ளீன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து சில பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிடுறேன், அப்படியே ஸ்பாஞ்ச் எடுத்துருவாங்க. ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது என்ன ஆகுனா வாட்டர் இப்படி புஷ் பண்ணுறனால இங்கே வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் வெளியே எடுத்துருவீங்க, இருக்கக்கூடிய இவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ டஸ்ட் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் கை வச்சு அழுத்தும் போது வாட்டர் பிரச்சனால வந்து இருக்கக்கூடிய டஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா மீடியா செக்ஷனுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்டரை ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சைஃபன் பம்ப் வச்சுக்கோங்க, சைஃபன் பம்ப் வச்சு மெக்கானிக்கல் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. எப்போனா நான் உங்கள்கிட்ட ஒரு சேஃப்டி கிளாஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சேஃப்டி கிளாஸ் வந்து கீழே வர வரைக்குமே பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட ட்ரைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ தான் நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே கிடக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலுமே அதை மீறி ஒன்று ரெண்டு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கண்டிப்பாக நிற்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சம்பில் கிளாரிட்டி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்பாஞ்ச் செக்ஷன் டக்கு டக்குன்னு கை விட்டு வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து மீடியா செக்ஷன் போயிடும். ஸோ மீடியா செக்ஷன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த டஸ்ட்லாம் கரைய ஆரம்பித்து மோட்டர் செக்ஷன் போயிட்டு மோட்டர் வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு உங்களோட மெயின் டேங்க் தள்ளிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சம்ப் போட்டு ஒரு கிளாரிட்டி இல்லையே அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்குமே கூட வாட்டர் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாட்டர் ஃபுல்லாக எடுக்க வேணாம். ஸோ வாட்டர் ஏன் ஃபுல்லாக எடுக்க வேணாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பாதி வாட்டர் எடுத்துக்கிட்டோமா இப்போ விட்டுடலாம். ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர்ஸ் பிடிக்கும் சரிங்களா. ஸோ நான் அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து 8 inch இருக்கும். ஸோ 8 inch இருக்கக்கூடிய 8 inch 1 feet. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 20 liters கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் செக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய பைப் எடுத்துலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் ஸ்பாஞ்ச் எடுக்கிறேன். இப்போ ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது வந்து இருக்கக்கூடிய டஸ்ட் வாட்டர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும், மற்ற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகாது. இதில் வந்து என்ன ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ப்ளூ ஸ்பாஞ்சு. ஸோ ப்ளூ ஸ்பாஞ்சு வந்து ஒரு 5 layer வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து மைக்ரோ டஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அடிஷ்னல் ஒரு ஸ்பாஞ்சு நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது என்ன ஸ்பாஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பாஞ்சு கிடையாது ஃபில்டர் பேடு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபில்டர் பேட் வந்து ஆர்டர் போட்டிருந்தப்போ அது பார்த்தீங்கன்னா 8D சொல்லுவாங்க, அதாவது 8 dimensions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணல. ஏன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதனுடைய ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது அந்தளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பாஞ்சு இருக்கு இல்லையா, இதை வந்து புளிஞ்சு புளிஞ்செலாம் போடக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து டாப் ஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பாஞ்செலாம் நீங்கள் புளிஞ்சு போடணும். ஸோ நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம சன்ஃபில் யூஸ் பண்ணுறனால தண்ணிக்குள்ளேயே இந்த ஸ்பாஞ்சு வந்து முழுகிடும் சரிங்களா. அப்போ வந்து அதனுடைய தன்மை வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ ஒயிட் ஸ்பாஞ்சு மட்டும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசு போட்டுக்குவாங்க. ஸோ அது மட்டும் தான் இல்லை ஒரு சின்ன ஒரு குறையாக இருக்கும். ஸ்பாஞ்சு வைக்கும் போது நீங்கள் வந்து எப்படியுமே வந்துட்டு நீங்கள் வந்து எம்டி வைக்கக்கூடாது, கீழே ஒரு சப்செட் இருக்கணும் சரிங்களா. ஒரு சப்செட்டு அல்லது வந்து ஒரு சின்ன ட்ரேவோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பாஞ்சு நீங்கள் டைரெக்டாக வச்சிங்கன்னா வாட்டரோட ப்ரெஷர் இருக்கும், டஸ்ட்டு எதாவது அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி நம்பி இந்த பக்கம் வந்துடும், இல்லை அடுத்த செக்ஷன் போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நடக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்செட்டாக கீழே ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா லாவா ராக் பார்த்தீங்கன்னா 1 kg வச்சுருக்கேன். ஸோ கல் எடுக்கும்போது பார்த்துடுங்க, டப்புன்னு விட்டிங்கன்னா கிளாஸ் உடஞ்சி போயிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்களா ஸ்பாஞ்ச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த அழுக்கான வாட்டரில் நீங்கள் வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணி ட்ரைன் பண்ண சொன்னேன். ஸோ ஃபுல் தண்ணியை ஏன் ட்ரைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சும்மா கை கூட வச்சுக்கலாம், ஏன்னா கை வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அழுக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் அழுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது பாருங்கள் இவ்வளோ டஸ்டி வாட்டர் இருக்குதா. ஸோ இந்த டஸ்டி வாட்டரை வந்து நம்ம சைஃபன் பம்பு போட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தண்ணி இருந்தால் தான் சைஃபன் பம்புக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ தண்ணி விட்டு வைக்க சொன்னோம். இப்போ வந்து அந்த தண்ணி நீங்கள் அலசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கீழே கூடிய டஸ்ட்டு வரும். அதே மாதிரி நம்ம லாவா ராக் வச்சு பார்த்தீங்களா, ஸோ லாவா ராக்கு ரெட் செராமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் அதில் சரிங்களா. அது வந்து தவிர்க்க முடியாது, அது ஒன்றும் பண்ணாது உங்கள் டேங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்சு செக்ஷன் வந்து அதாவது மெக்கானிக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமே வந்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இதை நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டோம், இருக்கக்கூடிய வேஸ்ட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டோம், இல்லை எந்த வித ஒரு வேஸ்ட்டுமே இருக்காது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரைன் பண்ணியாச்சு, ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து சேஃப்டியாக செக்யூர்டாக வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கோட வாட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயிட் பக்கெட் 20 liters பக்கெட் இருக்குது. ஸோ ஒரு குண்டா இருக்குது. ஸோ வந்து இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மீடியஸ் போகிறதுக்காக, இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா மீடியஸ் வந்து சோக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்காக சரிங்களா. ஏன்னா வந்துட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியா எக்காரணத்தை கொண்டு நம்ம வெளியெடுக்கும் போது வந்து இறந்து போயிடக்கூடாது சரிங்களா. ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதாக இருந்தாலும் அல்லது வந்து ஒரு சம் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதாக இருந்தாலுமே வந்து ஒரு 10-15 minutes ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மாற்றாக வந்து பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏரேஷனுக்கு வந்து கிடைக்காமல் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ஏர் பம்ப் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏர் பம்பு வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்பவுமே சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த வாட்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ் வந்து டிப் பண்ணுறதுக்காக டிப் பண்ணி வைப்போம் நம்ம சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து வாட்டர் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அந்த குண்டாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாதி தண்ணி ஃபில் பண்ணிட்டோம், ஃபிஷ் டேங்கில் கூடிய பாதி வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து இந்த குண்டாவில் போடுறோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் டேங்கோட வாட்டரு, இதனுடைய சேம் வாட்டர் தான் இது. ஸோ அதனால் வந்து இந்த இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ வந்து நம்ம டேங்கில் வந்து நம்ம சம்பில் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம் சரிங்களா. தெர்மாமீட்டர்லாம் எடுத்துலாம் வெளியே. இப்போ வந்து ஒவ்வொரு மீடியாஸாக வந்து இது பார்த்தீங்கன்னா பயோபால் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா செராமிக் பால். செராமிக் ரிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியா கலந்துருக்கு, இது பார்த்தீங்கன்னா பயோபாலு, இது செராமிக் ரெட் ரிங்கு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸ். இப்போ பாருங்களேன் மீடியாஸ் எடுக்கெடுக்க வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி பாருங்க டிச்சு தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட பவுச்சு எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், பட்டுன்னு உடஞ்சுன்னா கிளாஸ் உடஞ்சி போயிடும். ஸோ வந்து பார்த்து எடுங்க செராமிக் ரிங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்கு இல்லையா. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா மீடியாஸ் வந்து ஃபுல்லாக முழுக்கி இருக்கணும், அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் வராது. செராமிக் ரிங்கு. இது பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கு. இப்போ இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியஸ் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக டேங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டேங்க் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சம்ப் தான். ஸோ இப்போ அந்த சம்போட நிலைமையை பாருங்களேன். ஸோ எவ்வளோ டஸ்டி வாட்டர் பார்த்தீங்களா. இது பாருங்கள், இது ப்யூரிஃபையான மோட்டர் செக்ஷன் எப்பயுமே க்ளீனாகவே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ மீடியாஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருவோம், வெளியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீடியஸாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய இவ்வளோ மீடியஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து டஸ்ட் வாட்டர் வந்து வெளியே எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜே பைப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் சைஃப்ரம் பம்பெல்லாம் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சலுப்பாயிரும். ஸோ அதுக்கு ஈஸி மெத்தேடு வந்து இதுதான், வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த ப்ரெஷருக்கு வந்து தண்ணி உங்களுக்கு வந்து வெளியே வரும் வேகமாக. இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் கை விட்டுட்டு வேகமாக புஷ் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ தண்ணி பாருங்கள் இவ்வளோ வேகம் வெளியே வந்துட்டு இருக்குது. இது வந்து டஸ்ட் வாட்டர், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே தண்ணி வர வர என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து கலசிட்டே நின்றுச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டஸ்ட் வாட்டர்லாம் வெளியே வந்துடும், சரிங்களா? டஸ்ட்லாம் சுத்தமாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மேக்ஸிமம் அழுக்கு இருக்காது, அதிகம் வந்து வளவளப்பான அழுக்கு தான் இருக்கும். ஸோ நல்லா ரஃப்பான அழுக்குலாம் இருக்காது, அதனால் நீங்கள் கையிலே முடிஞ்சிக்கலுமே தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கையில் கலச்சி விடும்போது டஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பைப்பிட்டு வந்துடும். இது நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் சைஃபன் பொம்பெல்லாம் போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சம்பை க்ளீன் பண்ணக்கூடிய ஆசையாக போயிடும், சம்பை நீங்கள் வெறுத்துருவீங்க. அதே மாதிரி நீங்கள் மீடியா சைஸை டப்பு டப்புன்னு போட்டு பாட்டம் கிளாஸை உடச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பை நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக பிரிச்சுட்டு நியூ சம்பை தான் செய்யணும், சரிங்களா? அதுக்கு வந்து இந்த சம்பை நீங்கள் பிரித்து செய்யாதோட புது சம்பை நீங்கள் மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் பிரிச்சின்னு வச்சுக்கோங்களேன் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும், சரிங்களா? ஒட்டுறது கூட ஒரு சம்பை நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 1/2 hour ஒட்டிடலாம். சம்பு நீங்கள் பிரித்து க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகும். அதனால் வந்து மீடியஸ்லாம் பவுச் போட்டு சேஃப்டியாக வைங்க. இப்போ வந்து வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. ட்ரைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீதி டஸ்ட்டையும் வந்து கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து அழுக்கு அதிகப்படியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு 1/2 hour வந்து கொஞ்சம் ஏற்றிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீதி டஸ்ட்டு வெளியே வந்துடும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணலாம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தேடு தான். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஆகுது. இதே வந்து நான் வீடியோ எடுக்காமல் பண்ண வச்சுக்கோங்க, 10 minutes எனக்கு போதுமானது. ஸோ அதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்லெட் வந்து உங்களோட ரூம்லேயோ அல்லது வந்து ஃபிஷ் டேங்க் இருக்கக்கூடிய ப்ளேஸ்லேயே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண பார்த்தீங்களா, ஸோ ட்ரெயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் சைஃபன் பம்பை போட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் வெளியே ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பதிவு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பக்கெட் யூஸ் பண்ணி சம் ஃபில்டர் க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஈஸி மெத்தேடுக்கு வந்து நம்ம டியூப்பும் அப்புறம் ஜே பைப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து வாட்டர் வந்து பாருங்களேன் கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து வேகமாக வெளியே வந்துடும். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகம் வெளியே வருது பார்த்தீங்களா. என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டஸ்ட் இருக்காது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கலச்சி விட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சம் டஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீடியஸ் வந்து சோக் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா? தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1/2 hour மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மீடியஸ் வந்து நீங்கள் டிப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா வைக்கமாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும், சரிங்களா? இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து போதுமானது, சரிங்களா? இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இப்படி வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இது இப்போ வந்து இருக்கக்கூடிய மீடியஸ் எடுத்து இதில் சோக் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வாட்டர் க்ளீனாக இருந்துச்சுல, இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக்காகவும் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம
மீடியாஸ் வந்து மெதுவாக வந்து உள்ள வச்சிடலாம். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? தப்பி தவறி வேகமாக போட்டுட்டீங்க, சோழி முடிஞ்சு பார்த்து மெதுவாக போடணும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சிங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணோம், ஏன்னா வந்து மீதி இன்னும் எவ்வளோ மீடியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து வாட்டர் இன்னும் கொஞ்சம் தேவை. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் கொஞ்சம் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம், சும்மா கொஞ்சம் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த வாட்டர் போதும், சரிங்களா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ வாட்டர் வந்து அழுக்காகும் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ அழுக்காயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மீடியத்தில் வந்து அழுக்கு இருக்கும், நமக்கு தெரியாது நான் பார்த்தா. இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் இடம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இவ்வளோ மீடியஸ் நம்மகிட்ட நம்மளோட சம் ஃபில்டர் இருக்கிறனால தான் வந்து நம்மளுடைய டேங்க் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீடியஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து மோட்டர் செக்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? அது வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் செக்ஷன் ஆட் பண்ணணும். ஸ்பாஞ்ச் செக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கீழே போட்டிருந்த லாவா ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அது என்ன வந்து சப்செட்டை தான் போடுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு கழுவிட்டு, ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஃபில்டர் பேட் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபில்டர் பேடே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்சை வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஃபில்டர்லேருந்து எடுத்த ஸ்பாஞ்சு தான். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் பாருங்கள். டேப் வந்து வேகமாக திருவிக்கோங்க. இப்படி காட்டிங்கன்னா வேகமாக ஸ்ப்ரேலே வேகமாக வந்துடும். ஜஸ்ட் ஒரு புளி அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டோம். ஸோ கழுவி முடிச்சதுக்கப்புறமே வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கீழே வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சப்செட்டோ அல்லது வந்து ட்ரேவோ போட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சப்செட்டாக வந்து லாவா ராக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாவா ராக் பார்த்தீங்கன்னா ஒரு சப்செட்டாகவும் யூஸ் ஆகும், அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவும் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாவா ராக் வந்து சப்செட்டாக வச்சாச்சு. ஸோ சப்செட்டாக வச்சதுக்கப்புறமே வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு, அதாவது ப்ளூ ஸ்பாஞ்சு, பாண்டு ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், அந்தளவு தான் வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ செகண்ட் லேயர் வந்து ப்ளூ பாண்டு ஸ்பாஞ்சு தான். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் வெளில உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஒரு வாட்டி தான் வந்து சம்பில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமே வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதில் வந்து நிறைய திரி திரியாக பிரிஞ்சு டேங்க் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு டேரெக்டாக நீங்கள் வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து கீழே வைக்காதீங்க, அதாவது பாட்டமில் வைக்காதீங்க. பாட்டமில் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த திரி திரியாக வந்து உங்கள் டேங்கில் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபில்டர் பேடுன்னு சொல்லிட்டு, இதுதான் ஃபில்டர் பேடு. ஸோ இதனுடைய லேயர் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓ 80 சொன்னாங்க, 80 இது கிடையாது.
ஒரு வந்து 1, 2, 3, 4 ஸோ 4 லேயர் தான் இருக்குது. ஆனால் 18 போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு இது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு தெரில. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ரிவ்யூ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு சொரசொரன ஒரு லேயர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதனோட லேயர் இருக்குது. ப்ளூ ஸ்பாஞ்சோட ஒரு அந்த நைலான் வரும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி ஒரு லேயர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி சொரசொரன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபில்ட்ரு பேடு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் சம்பில் வந்து ஸ்பாஞ்ச் வைக்கிற மாதிரி இருந்தால் டைட்டாக தான் வைக்கணும், லூஸாக வைக்க கூட, லூஸாக வச்சிங்கன்னா ஃபில்ட்ரேஷன் கெட்டு போயிடும். ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு நம்மளுடைய ப்ளூ பாண்டு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 2 லேயர் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்செல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டோம், சரிங்களா? ஸோ மேலே பாருங்கள், 2 லேயர் வந்து ப்ளூ பாண்டு ஸ்பாஞ்சு, இது வந்து ஃபில்டர் பேடு, இது ஒயிட் ஸ்பாஞ்சு, மறுபடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ பாண்டு ஸ்பாஞ்சு, கீழே வந்து லாவாராக்கு சப்செட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்லேருந்து ஒரு 2 பக்கெட் தண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 2 பக்கெட்டு, ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு செக்ஷனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் இல்லையா, 20 லிட்டரு கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று டேங்க்லேருந்து ஃபில் பண்ணலாம், இல்லை வந்து சம்ப்லேருந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம டேங்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து சம்புக்கு வந்து கணக்கு தெரியும். ஸோ எந்த வாட்டர் யூஸ் பண்ணாலுமே ஏஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் நல்ல தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, உப்பு தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் ஏஜ்டு பண்ணி தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சம்ப் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து அவ்வளோ சீக்கிரம் பாதிக்கப்படாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஃபில்டர் மீடியாவெலாம் வந்து நம்ம ஃபிஷ் டேங்கோட வாட்டர்லேயே கழுவி எடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா பாதிக்கப்படாமல் நீங்கள் டேங்கை ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடி சம்ப் ஆன் மூலமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தண்ணி கலங்காமல் எப்பயும் போல கிளாரிட்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் லைவாகவே பாருங்கள். இப்போ வந்து சம்ப் வந்து இன்னும் ஃபில் ஆகணும், சரிங்களா? சம்பு டேங்கு ஃபில் ஆனால் தான் ஓவர் ஃப்ளோக்கு தண்ணி வரும், ஓவர் ஃப்ளோக்கு தண்ணி வந்தால் தான் சம்புக்கு வரும், சம்புலேருந்து மறுபடியும் மோட்டர் நம்ம போடணும், அப்போ தான் ப்ராசஸிங் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஃப்ளோக்கு வந்து தண்ணி வந்துருச்சு, சரிங்களா? ஓவர் ஃப்ளோக் தண்ணி வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சம்பில் வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சம் ஃபில்டரில் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? எவ்வளோ லேயர் ஸ்பாஞ்சு இருக்குது. ஸோ இதை மீறி வந்து அழுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சம்பும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து சம்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோட்டர் செக்ஷனில் வாட்டரோட லெவலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸ் டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேபை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். சம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குவலாக தண்ணி நிற்குது. நீங்கள் தண்ணி பாருங்களேன், தண்ணி ஈக்குவலாக நிற்குதுங்களா? ஆனால் நீங்கள் இதை கணக்கு வைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து என்னோடய டேங்கில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நிற்கும், சரிங்களா? ஸோ இதில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நிற்கும் போது வந்து அந்த 3 லிட்டரையுமே நான் இதில் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இந்த மோட்டர் ஆனில் இருக்கும்போது இதில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நிற்கும், தண்ணி வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ தண்ணி வந்து ஸ்டோர் ஆகும், சரிங்களா? இப்போ அந்த மோட்டர் ஆஃப் பண்ணும்போது அந்த 3 லிட்டர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இறங்குமா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சேர்த்து ஓவர் ஃப்ளோ ஆகி சம்புக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ வந்து சம்பில் வந்து இன்னும் தண்ணி வந்து அதிகமாகும். நீங்கள் வந்து தண்ணி வந்து ஈக்குவல் பண்ணி ஊற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அடுத்து வந்து சம்ப் நம்பி வெளியே வந்துடும். இப்போ நான் மோட்டர் போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து மேலே இருக்குது, அதாவது இந்த பிளாக் ஸ்டிக்கருக்கு மேலே இருக்குது, சரிங்களா? இந்த பிளாக் ஸ்டிக்கருக்கு மேலே வந்து வாட்டர் இருக்குது. இப்போ நான் சம்ப் ஆன் பண்ணுறேன். சம்ப் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டேங்க் வந்து ஃபில்லாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஓவர் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் சம்பை மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? சம்பு மட்டும் ஆன் பண்ணனால வந்து இப்போ மோட்டர் செக்ஷனில் கண்டிப்பாக தண்ணி பார்த்தீங்கன்னா குறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோ தண்ணி குறையுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டாப் பாக்ஸ்லேயும் தண்ணி வந்து ஃபில் ஆகும். அதில் ஃபில் ஆகும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபில் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. ஓவர் ஃப்ளோ ஆனதுக்கப்புறமே வந்துட்டு வாட்டர் வந்து ஆவரேஜாக வந்து சைக்கிளிங் ஆகும்போது வந்து இவ்வளோ இருக்குதுங்களா, இப்போ வந்து வாட்டர் வந்து இவ்வளோ இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த செக்ஷன் கீழே இருக்குது.
இப்போ நான் அந்த மோட்டரையும் போடுறேன், தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ஏன்னா இதில் வந்து ஒரு 3 to 4 liters தண்ணி பிடிக்கும். நம்மளோட டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் பாருங்களேன், உங்களுக்கே தெரியுதா, கை வைக்குமா பாருங்கள், பெருசாக தெரியும். ஸோ எவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்மளது. ஸோ நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 kgs மேலே வந்து மீடியாஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ சம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 kilos யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 to 4.5, சரிங்களா. ஸோ இவ்வளோ மீடியஸ் நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டரில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இங்கே பாரு, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஃபில்டர் ஆன் பண்ணால் தண்ணி இங்கே குறையும், ஏன்னா அது 3 liters கெப்பாசிட்டி. முன்னே வந்து இங்கே தண்ணி இருந்துச்சா, சம்பு மட்டும் ஓடிட்டு இருக்கும்போது வந்து தண்ணி இங்கே இருந்துச்சு, கூடவே டாப் ஃபில்டர் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் கணக்கு வச்சு தான் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணோம், சரிங்களா. ஸோ தண்ணி இங்கே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஆஃப் ஆகும்போது இது ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும். அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க யாருமே. ஸோ அதுக்காக தான் கிளியராக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து மேலே இந்த வாட்டர் கீழே வந்துருச்சிங்களா, இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வாட்டர் மேலே இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டாப் ஃபில்டர் ஆன்ல இருக்குது, சம்ப் ஆன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ இருக்குங்களா. இப்போ நான் ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணுறேன், தண்ணி வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹையாக வந்து மேலே வருது நீங்களே பாருங்கள். ஸோ நான் இதையே வந்து முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே தண்ணி குறைவாக இருக்குன்னு மோட்டர் ஓடும் போதே தண்ணி ஃபில் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஆஃப் ஆகும்போது இருக்கக்கூடிய எல்லா வாட்டருமே அங்கே போய் நின்றுக்கும், அப்போ வந்து சம்ப் நம்பி வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணும்போது வந்து தண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்க மேலே வருது பாருங்களேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்போ வந்து நீங்கள் குறைவாக இருந்த வாட்டரை ஃபில் பண்ணினு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து சுத்தமாக வெளியே வந்துடும், சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். மோட்டர் செக்ஷன் ரொம்ப குறைவாக வரக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி வச்சுருக்கூடாது, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி சம் ஃபில்டருக்கு வரக்கூடிய எல்லா அக்சசரிஸுமே நம்மகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது வந்து கால் பண்ணியோ தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.